தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை தாலுக்கா தோரங்குறிச்சி கிராமத்தில் சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேலாக மீன் மார்க்கெட் இயங்கி வருகிறது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்.ஆர். ரெங்கராஜன் அவர்கள் நிதியில் கட்டப்பட்ட இந்த மீன் மார்க்கெட் அருகில் ஊராட்சி நிர்வாகம் கழிவுகளையும் ஓட்டல் கழிவுகளையும் குப்பைகளையும் கொட்டி அந்த பகுதியில் சுகாதார சீர்கேடு செய்து வருகிறது. ஊராட்சி நிர்வாகம் மீன் மார்க்கெட் அருகில் இப்படி சுகாதார சீர்கேட்டை செய்து வருவது குறித்து பலமுறை புகார் கூறியும் மாவட்ட ஆட்சியரிடத்திலே எடுத்து சொல்லியும் இதனால் வரை எந்தவித நடவடிக்கையும் இல்லை. இதனால் துர்நாற்றத்திலும் குப்பைகளும் நடுவிலேயே மீன் மார்க்கெட் இயங்கி வருகிற அவல நிலை உள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை தாலுக்கா தோரங்குறிச்சி இந்த பகுதியில் வந்து மீனவர்களுக்காக இந்த மீன் மார்க்கெட் 5 லட்சம் செலவில் கட்டப்பட்டது. ஆனால் இங்கே இருக்கின்ற அந்த ஊராட்சி நிர்வாகம் பார்த்திங்கன்னா அந்த குப்பைகளை வந்து மீன் மார்க்கெட் அருகாமையிலே இங்கே கொட்டிகிட்டு இருக்காங்க. இது தொடர்ந்து பல வருஷமாக பொதுமக்களும் இந்த மீனவர்களும் அந்த மீன் வியாபாரிகளும் கோரிக்கை வைத்து கூட இந்த நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் இல்லை. இப்படி சுகாதாரமாக மக்கள் வாங்கக்கூடிய மீன் மார்க்கெட் அருகிலேயே சுகாதார சீர்கேடை செய்து வருகின்ற இந்த ஊராட்சி நிர்வாகத்தை இறுதியாக மக்கள் பலமுறை எச்சரித்து நடவடிக்கை எடுக்கலை. இன்னைக்கு பேட்டி கொடுக்க கூட அஞ்சுகிற சூழ்நிலையில் அந்த நிர்வாகம் இருக்குது. ஆகவே இந்த காணொலி மூலமாக என்ன தெரிவிச்சுக்கணும்னா, இன்றைக்கி தமிழ்நாடு அரசு அதாவது மா சுப்பிரமணியம் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கட்டும் சுகாதாரத்தை பற்றி நல்லா பேசுகிறாங்க. ஆனால் இன்றைக்கு கிராமப்புறங்களில் இப்படி சுகாதார சீர்கேடாக இருக்குது. ஊராட்சி நிர்வாகமே மீன் மார்க்கெட் பகுதியில் வந்து குப்பைகளையும் கழிவுகளையும் ஓட்டல் கழிவுகளையும் இறைச்சி கழிவுகளையும் கொட்டி வராங்க. இதை உடனடியாக தடுத்து நிறுத்தலாம். மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இந்த பகுதியில் வந்து ஆய்வு செய்து முழு சுகாதாரமான பகுதியாக இந்த மீன் மார்க்கெட் பகுதியாக மாற்றணும்னு இந்த ஸ்ரீ ராமராஜன் யூடியூப் செய்தி சேனல் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.